ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உப்ளி கிச்சன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. வடுமாங்காய் இப்ப தண்ணியில வந்து நான் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு நல்லா அலசி ஒரு நல்ல அந்த அழுக்கெல்லாம் போற மாதிரி நல்லா வந்து அலசி வச்சுக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தண்ணியில நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு வச்சோம்னா அதுல உள்ள அழுக்கெல்லாம் வந்து தண்ணியோட அடியில வந்து தங்கிடும். இப்ப நான் நல்லா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். இன்னைக்கு நான் எடுத்தின அளவு பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவு வந்து வடுமாங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்ப இன்னைக்கு பண்ற வடுமாங்காய் வந்து ஹோம் மேடு அப்படின்றதுனால இதுல வந்து இந்த வினிகர் எதுவுமே வந்து நம்ம சேர்க்கல. இப்ப நல்லா வந்து வாஷ் பண்ணியாச்சு. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வெஜிடேரியன் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து வர இருக்கு. இது வந்து எங்க அம்மா வந்து பண்ற ரெசிபி. இது வந்து இந்த 1 இயர் ஆனா கூட வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஒரு மாங்காய் கூட வந்து உங்களுக்கு அழுகி போகாம அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு மாங்காய் சாப்பிட்ற இடத்துல 4 மாங்காய் சாப்பிடலாம், அவ்வளோ வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்ப இந்த வடுமாங்கால 2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் இல்லைனா வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து விடணும். எதுக்காகனா இப்ப மாங்காய் வந்து ரொம்ப ஹீட் இல்லையா, அந்த ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து செய்யணும். இப்ப நான் இதுல 2 ஸ்பூன் வந்து விடுறேன். நான் 2 கிலோ எடுத்திருக்கேன், அதனால 2 ஸ்பூன் வந்து விடுறேன் நான். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்படி நம்ம குலுக்கி கொடுக்கறதுனால அடி வரைக்கும் வந்து இந்த ஆயில் வந்து போய் எல்லா இடத்துலயும் வந்து நல்ல கோட் ஆகும். மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா கடுகை வந்து நல்லா வறுத்துட்டு வெறும் வாணலியில வறுத்துட்டு பொடி பண்ணியிருக்கேன், ஆயில் எதுவுமே சேர்க்காம. இது வந்து நாங்க வந்து வறுத்து பொடி பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி போட்டு நாங்க வந்து வச்சிருவோம், ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருவோம். ஸோ இதனோட ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா கடுகை வந்து நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே வந்து இது மிக்சியில வந்து கிரைண்ட் பண்ணிடணும். அது ஒரு கடுகு பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டு மிளகாய் பொடி வந்து அதே மாதிரியே காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். நான் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சேர்த்துக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 கிலோ மாங்காய்க்கு 2 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு வந்து கல் உப்பு வந்து எப்பயுமே வந்து இந்த ஊறுகாய்க்கெல்லாம் வந்து கல் உப்பு தான் வந்து உங்களுக்கு கெடாம வந்து ஒரு லாங் ஷெல்ஃப் லைஃப் வந்து கிடைக்கும். இத கல் உப்பை வந்து நல்லா மிக்சியில போட்டு பொடி பண்ணி அதையும் வந்து ஒரு 2 கரண்டி அளவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த வடுமாங்காய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து குலுக்கி கொடுக்கணும். வெளியில வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம், அது வந்து கெட்டு போகாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தொட்டாலே வந்து கொஞ்சம் அமுங்குற மாதிரி வந்து இருக்கும். ஸ்பூன் வச்சு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ஒரு 1 இயர் இல்ல 2 இயர்ஸ் கூட வந்து நம்ம கைப்படாம இருந்ததுன்னா ஒரு 2 இயர்ஸ் அளவு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம்.
இந்த வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து நல்லா காலையிலயும் சாயந்தரத்துலயும் நல்லா வந்து குலுக்கி கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லா அடியாப்புல குலுக்கி கொடுக்கணும். Thank you for watching.